இந்தியாவே ஏற்றுக்கொண்டு விட்டது, தமிழ்நாடு ஏன் எதிர்க்கிறது? எல்லா மாநிலங்களும் நீட்டை வரவேற்கின்றன, தமிழ்நாடு மட்டும் ஏன் எதிர்க்கிறது என்று இவ்வளவு நாளும் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். தமிழ்நாடு மட்டும்தான் 50 விழுக்காட்டுக்கு மேல் இடஒதுக்கீடு போனதை 69 விழுக்காடாக செய்து காட்டியது, இந்தி திணிப்பை எதிர்த்தது, முதல் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தது, இந்தியாவில் யாரும் நினைத்து பார்க்காத காலத்தில் தமிழ்நாடு மட்டும்தான் இவற்றையெல்லாம் செய்து காட்டியது. அந்த வரிசையில் நீட் கொண்டு வரப்பட்ட போது யாருக்கும் அதனுடைய வீரியம் புரியவில்லை, அது எவ்வளவு பெரிய கொடூர தேர்வு முறை என்பது யாருக்கும் விளங்கவில்லை. தமிழ்நாட்டிற்கு மட்டும்தான் அதனுடைய ஆபத்து புரிந்தது. தமிழ்நாடு சட்டமன்றம் மட்டும்தான் நீட்டு விலக்கு மசோதா நிறைவேற்றியது. தமிழ்நாடு முதலமைச்சர் மட்டும்தான் எல்லா மாநில முதலமைச்சர்களுக்கும் கடிதம் எழுதினார். அப்படி கடிதம் எழுதிய போது கூட பெரிய வரவேற்பு இல்லை, அதை வைத்து நம்மை கேலி செய்தார்கள். ஆனால் இன்றைக்கு காலம் உணர்த்தி இருக்கிறது, தமிழ்நாடு சொன்னதுதான் உண்மை, தமிழ்நாடு எதிர்த்ததுதான் சரி, தமிழ்நாடு சட்டமன்றம் நிறைவேற்றிய நீட்டு விலக்கு மசோதா நியாயமானது என்பதை இன்றைக்கு ஒவ்வொரு மாநில சட்டமன்றமாக தீர்மானம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இது தமிழ்நாட்டினுடைய நியாயத்தை இன்றைக்கு அகில இந்திய அளவில் ஒரு மிகப்பெரிய புரிதலை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு சூழல். ஒத்திசைவு பட்டியலில் தான் கல்வி இருக்கிறது. மாநில பட்டியலில் இருந்த கல்வி நெருக்கடி நிலையை பயன்படுத்தி ஒன்றிய அரசு அதை ஒத்திசைவு பட்டியலுக்கு கொண்டு போனது. ஒத்திசையணும், ஒன்றிய அரசும் மாநில அரசும் ஒத்திசைந்தால் மட்டும்தான் கல்வி தொடர்பான ஒரு முடிவை எடுக்க முடியும். இது கல்வி தொடர்பான ஒரு முடிவு. நம்முடைய இசைவை கேட்காமலேயே, ஒத்திசையாமலேயே, ஒத்திசைவு ஏற்படாமலேயே ஒன்றிய அரசு தன்னிச்சையாக ஒரு முடிவை எடுத்திருக்கிறது. இதுவே முதலில் சட்டவிரோதம். இது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. உச்ச நீதிமன்றம் பல வழக்குகளில் தெளிவுபடுத்தி இருக்கிறது, நாடாளுமன்றத்திற்கும் சட்டமன்றத்திற்கும் சம அதிகாரம் இருக்கு. நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டத்தை இயற்றுவதற்கு அதிகாரம் இருக்கிறது என்றால் சட்டமன்றத்திற்கு அந்த சட்டத்தை எதிர்ப்பதற்கு அதிகாரம் இருக்கிறது. அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றால் நாம் மறுப்பதற்கு நமக்கு அதிகாரம் இருக்கிறது. நாடாளுமன்றத்தில் நீட் வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள், சட்டமன்றத்தில் நீட் வேண்டாம் என்று சொல்லிவிட்டோம். நாடாளுமன்றம் சொன்னது சரி என்றால் அதற்கு அதிகாரம் இருக்கிறது என்றால் சட்டமன்றத்தில் வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறோமே, இதற்கும் அதிகாரம் இருக்கிறது. இதையும் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். நாடாளுமன்றத்தில் ஏற்றப்பட்டதை மட்டும் ஏற்றுக்கொள்வோம், சட்டமன்றத்தில் ஏற்றப்பட்டதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்வதும் சட்டவிரோதம். எனவே நாம் சட்டவிரோதமாக எதையும் சொல்லவில்லை, கேட்கவில்லை, சட்டத்துக்கு உட்பட்டு நம்முடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு கேட்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்கள் இவ்வளவு நாளும் சொல்லி வந்தது உச்ச நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலில் செய்யப்பட்டிருப்பது, உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் செய்திருக்கிறோம். எனவே இதுல எங்களால ஒண்ணு செய்ய முடியாது. அதைத்தான் நம்முடைய அண்ணன் மாலி அவர்கள் இங்கே குறிப்பிட்டார். அந்த ஜல்லிக்கட்டு விஷயத்துல கூட உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு எப்படி இருந்தது, அதை மீறி நம்ம எப்படி செஞ்சோம்னு. எல்லாவற்றுக்கும் மேலாக ஏதோ ஒன்றிய அரசு உச்ச நீதிமன்றத்திற்கு மிகப்பெரிய மதிப்பு கொடுத்து உச்ச நீதிமன்றம் சொன்னதெல்லாம் அப்படியே அடிபிசகாமல் பின்பற்றுவது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். டெல்லி மாநில அரசுக்கு அதிகாரம் உண்டு என்று உச்ச நீதிமன்றம் சொன்னது, அதை மீறி அவர்கள் சட்டம் இயற்றினார்கள் அதிகாரத்தை பறிப்பதற்கு. தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான விவரத்தை உடனே கொடுங்கன்னு உச்ச நீதிமன்றம் சொல்லுச்சு. அந்த உச்ச நீதிமன்றத்தோடு எப்படி மல்லு கட்டினாங்கன்னு பார்த்தோம். உச்ச நீதிமன்றத்தோடு எத்தனை முறை இந்த ஒன்றிய அரசு முரண்பட்டிருக்கிறது, உச்ச நீதிமன்றம் சொன்னதற்கு மாறாக நடந்து வந்திருக்கிறது என்பதற்கு மிகப்பெரிய காரணங்கள் பட்டியல் இருக்கிறது. அமலாக்கத்துறை இயக்குநர் பதவி நீட்டிப்பு வந்து சட்டவிரோதம் உச்ச நீதிமன்றம் சொல்லுச்சு. மீண்டும் மீண்டும் ஒரே ஆளுக்கு பதவி நீட்டிப்பு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஏதோ உச்ச நீதிமன்றம் சொன்னா இவங்க கட்டுப்படுற மாதிரி நீட்டு விஷயத்தில் மட்டும் ஒரு பாவனை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு அந்த உச்ச நீதிமன்றமே நீட்டு தொடர்பாக இந்தியா முழுவதும் புகார்கள் வருகிறது, நீட்டு தொடர்பான பல்வேறு சிக்கல்கள் இருக்கிறது என்பதை உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்களே இன்றைக்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார், வெளிப்படையாக சொல்லி இருக்கிறார். எண்ணற்ற வழக்குகள் போயிருக்கின்றன. எல்லாவற்றுக்கும் மேலாக இது ஒரு தகுதி அறியும் தேர்வு என்று சொல்லி இதற்கு ஒரு முலாம் பூசி கொண்டிருந்தார்கள். இது தகுதியற்ற தேர்வு என்பதை இன்றைக்கு அன்றாடம் வரக்கூடிய செய்திகள் உணர்த்தி கொண்டிருக்கின்றன. எனவே இந்த மாறி வரக்கூடிய சூழல்களை நாம் உள்வாங்கி நீட் எதிர்ப்பை இன்னும் தீவிரப்படுத்த வேண்டும். தமிழ்நாடுதான் இந்தியாவுக்கு எல்லாவற்றிலும் வழிகாட்டிய மாநிலம், அதுவும் கல்வி தொடர்பான விஷயத்தில் இந்தியாவில் மற்ற எந்த மாநிலத்திற்கும் இல்லாத ஒரு வரலாற்று நமக்கு உண்டு. அது என்னவென்றால் தமிழ்நாட்டின் கல்வி வரலாறு தான் தமிழ்நாட்டின் அரசியல் வரலாறு, தமிழ்நாட்டின் அரசியல் வரலாறு தான் தமிழ்நாட்டின் கல்வி வரலாறு. ராஜாஜி பதவி இழந்ததும் கல்வியால் தான், காமராஜர் முதலமைச்சராக மிகப்பெரிய அளவுக்கு அதிகாரம் செலுத்தியதும் கல்வியால் தான். திராவிட இயக்கம் நூறாண்டுகளுக்கு மேலாக அசைக்க முடியாத சக்தியாக இந்த மண்ணில் வேரூன்றி இருப்பதற்கும் கல்விதான் அடிப்படை. எனவே கல்வி தொடர்பான விஷயத்துல நாம ரொம்ப சென்சிட்டிவானவர்கள்,
ரொம்ப உணர்வு பூர்வமானவர்கள். அதுல எந்த காம்ப்ரமைஸும் நம்ம பண்ண மாட்டோம். அதை இந்தியாவுக்கு எல்லா ஒன்றிய அரசுக்கும் எல்லா காலத்திலும் நாம் அதை புரிய வைத்திருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய அந்த குரலை ஒவ்வொரு மாநிலமாக பின்பற்ற தொடங்கி இருக்கிற இந்த சூழலில் மீண்டும் இந்த சட்டமன்றத்தில் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நீட்டு தொடர்பாக கொண்டு வந்திருக்கிற இந்த தீர்மானத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வரவேற்று இந்த அரசுக்கு இது போன்ற விஷயங்களில் எப்போதும் நாங்கள் துணையாக நிற்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Taste the daily.